It's hard to breathe, but that's alright. Hush. வெல்கம் டு ஐடிஎம்எம் கேம் தமிழ் சேனல். நீங்கள் இசை நம்ம பார்க்க சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர போகிற ஈவெண்ட்டு பூயாடே தான்டா அப்படின்ற மாதிரி நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன ஈவெண்ட் நாங்கள் லான்ச் பண்ணுறோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்குது. அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நியூ மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறானுங்களா? ஸோ மேப் எப்படி சொன்னோன்னா ரொம்ப வந்து அப்படியே வந்து குஷி ஆடாதீங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது தான். ஸோ அது என்ன ஏது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவிலே வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சில பல ரிவார்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி கிளைம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. தயவு செஞ்சு ஒரே லைக் பண்ணிவிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் அப்படின்னா கீழே இருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அங்கே டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே மக்கள், இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டோட கேலண்டர் வந்து பார்த்தலாம். என்ன ஈவெண்ட் ப்ரோ அதை முதல்ல ஃபஸ்ட்டு சொல்லி தொலை ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கே தெரிய வரும். இந்த ஒரு கேலண்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தலாமா? ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போ 10ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ மேப் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறானுங்க. என்ன மேப் ப்ரோ இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, பர்கட்ரி மேப் தான். ஓகேவா? ஸோ பர்கட்ரி மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஸ் குவாலில் ஆட் பண்ண போகிறானுங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி சொன்னால் நல்லாயிருக்கு, கிளாஸ் குவாலில் பர்கட்ரி மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறானுங்க. நீங்கள் எப்படி வந்து இதுக்கு முன்னாடி கலகாரி ப்ளே பண்ணியிருப்பீங்க, அப்புறம் வந்துட்டு பெர்முடா ப்ளே பண்ணியிருப்பீங்க, பெர்முடா ரீமாஸ்ட் வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்க. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்கட்ரி நாங்கள் இறக்க போகிறோம் கேமுக்குள்ளே அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிறானுங்க. இதில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ளேஸ் உங்களுக்கு பிடிக்குமோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேம்குள்ளே வந்து இருக்கும். ஸோ முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேசிலாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈகராக நான் வந்து வெயிட் பண்ணுறேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மேப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்கட்ரி தான். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலர் டோனே நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க எப்படா சிஎஸில் வரும் சிஎஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி இட்ஸ் கமிங். ஓகேவா? ஸோ கூடி சேமியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது, ரொம்ப நாளாக கிடையாது, 10ஆம் தேதி தான். ஓகேவா? ஸோ இன்னும் வந்து 5 நாள் தான் இருக்குது அப்படின்றதுனால கேம் குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும், 4 நாள் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பர்கட்ரி மேப்பில் நம்ம வந்து சிஎஸ் மேட்ச் ப்ளே பண்ணும்போது நமக்கு சில ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை மேட்ச் ப்ளே பண்ணுங்க உங்களுக்கு வந்து கோல் ராயல் வாச்சர், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்பன் ராயல் வாச்சர், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேக் ஸ்கின் மாதிரி ஏதோ இருக்குது. அது பேக் ஸ்கின்னா இல்லை வேறு ஏதாவது ஐட்டமா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் பேக் ஸ்கின்னாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஐட்டமாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் மக்களி. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீரியஸாக சத்தியமாக அதில் ஐடியாவே கிடையாது, அது என்னன்றதை நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதே 11ஆம் தேதி சில ரிவார்ட்ஸ் வந்து தரானுங்க மக்களி, வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாகின் ஃபார் கஸ்டம் ரூம் அண்ட் கிராஃப் லேண்ட் ரூம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு தர ஒரு ஃப்ரீ இவெண்ட் தான். நீங்கள் லாகின் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ரிவார்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க. 10ஆம் தேதி தான், 11ஆம் தேதி கிடையாது. 11ஆம் தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பண்டல் வந்து தரானுங்க மக்களி. இந்த ஒரு பண்டல் பெர்மனண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அது எதுவுமே மென்ஷன் பண்ணல, பட் இருந்தாலும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஒன்று பெர்மனண்டாக இருக்கணும் இல்லை அப்படின்னா எப்படியாவது 7 நாளில் கொடுப்பானுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். சரால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யோசிக்க வேண்டிய அந்த கட்டாயமே கிடையாது, கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 7 டேஸ் அப்படி சொல்லிட்டு அடித்து சொல்லிடலாம். இந்த ஒரு பண்டல் தான், ஒரு இன்குபேட்டர் பண்டல், அது கூடவே நமக்கு டைமண்ட் ராயல் சுரும் வந்து தரானுங்க. ஸோ 12ஆம் தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ரிவார்ட்ஸாக ஒரு MP40 கிரேட் பாக்ஸு, 2019 நியூ இயரோட MP40. ஓகேவா? ஸோ அப்புறமா ஒரு டைமண்ட் ராயல் சும் தரானுங்க. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு பெட்மேனியாவோட ஒரு ரூம் கார்டு வந்து தரானுங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் வச்சிருக்கு, எல்லாத்துலேயும் டைமண்ட் ராயல் வச்சு வச்சிருக்கிறானுங்க, வேட்டை தான் போங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி நம்ம வந்து லாகின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கன் ஸ்கின் வந்து பெர்மனண்டாக தரானுங்க மக்கள். இதுவுமே வந்து பெர்மனண்டா இல்லை வந்துட்டு ஏதாவது 7 நாள் அப்படியான்னு தெரில, ஏன்னா இங்கேயும் வந்து ஒன்றுமே மென்ஷன் பண்ணல, பண்டலுக்கு ஒன்றும் மென்ஷன் பண்ணல, இங்கேயும் ஒன்றும் மென்ஷன் பண்ணல. அப்படிங்கும்போது நமக்கு மேபி பெர்மனண்ட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா தீம் கன் ஸ்கின் மாதிரி தெரியுது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உட்பேக்கர் கன் ஸ்கின் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களை, அதோட ஸ்கின்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சிருப்பேன் மேபி முடிஞ்சு அப்படின்னா. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்ட்ஸாக ஒரு பண்டல் வந்து தரானுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே யோசிச்சிருப்பீங்க இதெல்லாம் நமக்கு பெர்மனண்டாக தருவானுங்களா, இதெல்லாம் வேறு லெவல் பண்டில் ப்ரோ அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. எஸ் வேறு லெவல் பண்டில், இந்த ஒரு சாம்ராய் பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்குபேட்டரில் வந்துச்சு, இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வச்சிருக்கிறானுங்க லிஸ்ட்டில். பட் இருந்தாலும் 7 டேஸ் இல்லை வந்து ஒரு 14 நாள் இப்படி ஏதாவது கொடுக்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர கண்டிப்பாக வந்து பெர்மனெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, யோசிச்சு கூட பத்துறாதீங்க. ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்டில் வச்சிரு. மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிவார்ட்ஸ் இந்த ஈவெண்ட்டில் வரப்போதே, இதில் மெயினே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இது கிளாஷ் குவாலில் வந்து பார்த்தீங்கன்னா பர்கட்ரி மேப் வரப்போகுது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஓகேவா? இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்றது தெரியல, மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த ஒரு பிடிச்சிருக்கிறத நீங்கள் வந்து லைக்கில் காட்டிங்க. அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க பர்கட்ரி மேப் லவர்ஸ்க்கு போய் சேரட்டும். ஓகேவா? இன்றைக்கான வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நான் வீடியோ போகிறேன், அதில் வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்க்கலாம், சரி நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். இதே மாதிரி சூப்பரான கமெண்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறீங்க. சரி, டேக் கேர், பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான்.
நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.